ஒரு ஊரில் ரெண்டு திக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கங்க. ஒருத்தவங்களோட பேர் ராம், இன்னொருத்தவங்களோட பேர் ரமேஷ். இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயமே பண்ண மாட்டாங்க, அந்த அளவுக்கு திக் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ரெண்டு பேருமே ட்ரக்கிங் போகிறாங்க. ட்ரக்கிங் போகும்போது ராம் வந்து ரொம்ப வேகமாக வந்து அந்த மலையை ஏறி போகிறாரு. பட் ரமேஷால் ராமோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல. ஸோ ரமேஷ் ஒரு பாயிண்டில் ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப டயர்டாகி ஒரு இடத்துல உட்காந்து, நான் இங்கே ரெஸ்ட் எடுக்கிறேன், ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் வந்து மலையேற ஸ்டார்ட் பண்ணுறேன், நீங்கள் போகிறதுனா போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ராமும் சரி நம்ம ஸ்லோவாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ரமேஷ் உட்காந்துருந்தார் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஒரு ஓடை போகுது. அந்த ஓடையில் நல்ல நீரோட்டமும் இருக்குது. அதுக்கு அந்த சைடில் ரெண்டு பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து ஒரு பாட்டி, வயசான ஒரு பாட்டி, அவங்க கூட வந்து வீல் சேரில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்காங்க. இவர் ரமேஷ் போய் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நாங்கள் இந்த ஓடையை கடந்து இந்த பக்கம் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரமேஷ் வந்து அந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஓடையை கடக்கிறதுக்கு. அதே மாதிரி அந்த பொண்ணை தூக்கிட்டு இந்த பக்கம் வந்து விட்டுட்டு அப்புறம் வந்து ட்ரக்கிங்க்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஸோ இது எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து ராம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்கக்குள்ள ஏதோ ஒரு யோசனை போய்கிட்டே இருக்கு. ரமேஷ் தான் அவங்க எதுவுமே கேட்கவே இல்லை, ரொம்ப சோகமாகவே இருக்காங்க. அந்த டே ஃபுல்லாக அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே ஹாப்பியாக பெருசாக எதுவுமே இல்லை. சரி இது எப்படியாவது ரமேஷ்கிட்ட கேட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ட் ஆஃப் த டே ராம் வந்து ரமேஷ்கிட்ட வந்து யார் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ரமேஷ் சிரிச்சுக்கிட்டே, நான் அந்த பொண்ணை அக்கறையிலே விட்டுட்டு வந்துட்டேன், ஆனால் நீ தான் இன்னைக்கு ஃபுல்லாக அவளை தூக்கிட்டே இருந்திருக்க உன் மனசில் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இந்த மாதிரி தாங்க நம்ம ப்ரெசன்ட் லைஃபோட ஹாப்பினஸ்ஸை நம்ம எல்லாருமே இழக்கிறோம். அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காஸ் வந்து ஓவராக நம்ம திங்க் பண்ணுறதுனால மட்டும்தான். ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது ஏன் நடக்குது, இந்த பிரச்சனை எதனால் உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் யோசிப்போம். ஒரு பாயிண்டில் கூட நம்ம ஓவராக யோசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட நம்மளுக்கு தோணும். பட் இப்போலாம் ஓவராக யோசிக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓவராக நம்ம யோசிக்கிறோம் இல்லையா. ஸோ நம்ம எல்லாருக்குமே ஏன் இந்த ஓவராக யோசிக்கிற ஒரு விஷயம் வருதுன்னா ஒரு இன்செக்யூரிட்டினால் மட்டும்தான். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், அந்த விஷயத்தில் நம்மளுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் இந்த ஓவர் திங்கிங் அதிகமாக வரும். ஸோ நம்ம இந்த ஓவராக நம்ம யோசிக்கும் போது ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்போம். நம்ம நிறைய யோசிக்கிறதுனால நம்ம பிரெயினுக்கு ரெஸ்டே இல்லாமல் இருக்கும். அதனால தான் நம்மளால் நைட்டெல்லாம் வந்து தூங்கவே முடியறதில்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க என்னால் வந்து நைட்டு தூங்கவே முடியறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க மைண்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதனால தான் அவங்களால தூங்கவே முடியறதில்ல. நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாருமே என்ன பண்ணிடுவோம்னா, இது இப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, இது அப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர, என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், நம்ம சக்ஸஸுக்கு எப்படியெல்லாம் நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறது ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது சொல்லலாம். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது அவசியமே இல்லைங்க. போகிற போக்கில் நம்ம எல்லாமே லேர்ன் பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை வந்து அப்ரோச் பண்ணி நம்ம போகிற விதத்தில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே வந்து லேர்னிங்கில் தான் வரும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்தாலே போதும். நம்ம ஓவராக யோசிக்கிற ஒரு விஷயம் வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட இப்போ நிறையாவே இருக்குது. அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறதும் தான். ஸோ நம்ம எல்லாருமே வந்து ப்ரெசன்ட் லைஃபோட ஹாப்பினஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு டெஃபினைட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியை அப்ரோச் பண்ணி தான் நம்ம எல்லாருமே போகணுங்க. ஓவராக திங்க் பண்ணுறது எப்படி ஒரு ஹேபிட்டோ அதே மாதிரி தான் அதை ஸ்டாப் பண்ணுறதும், அதை விட ஒரு படி மேலே போய் ஒரு விஷயத்தை அடாப்ட் பண்ணுறதும் ஒரு கைண்ட் ஆஃப் ஹேபிட் தாங்க. உருவமே இல்லாத ஒரு விஷயத்தை நம்மளால் எப்படிங்க அழிக்க முடியும், இவன் என்னடா சொல்கிற அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நம்ம ஓவராக திங்க் பண்ணும்போது நம்ம எண்ணங்களோட வேகம் நம்ம பிரெயினில் அதிகமாகவே இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம எண்ணங்களுக்கு ஒரு டெஃபினைட்டான ஒரு உருவமோ இல்லை வந்து அதை கண்ணால் கூட நம்மளால் பார்க்க முடியாது கரெக்டாக. அப்பேற்பட்ட எண்ணங்களை நம்மளால் எப்படி அழிக்க முடியும் எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஃபஸ்ட்டு நம்ம எண்ணங்களுக்கு எல்லாமே உருவங்கள் அமைக்கணும். நம்ம எண்ணங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு உருவங்களை உருவாக்கணும். இந்த மேஜிக்கை பண்ணுறதுக்கு பெருசாக எதுவுமே தேவையில்லை, ஒரு பென் ஒரு பேப்பர் இருந்தால் போதும். மூணே விஷயம்தான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எதனால் அந்த தாட்ஸ் வருதுங்கிறத எழுதுங்க. இதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எழுதுங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதுங்க. சொல்யூஷன்ஸ் ஒன்று ரெண்டு ஏன் மூணாக கூட இருக்கலாம், இல்லை மூணையும் தாண்டி நிறையா சொல்யூஷன்ஸ் இருக்கலாம், இல்லைனா சம்டைம்ஸ் சொல்யூஷன்ஸே இல்லாமல் கூட இருக்கலாம். அந்த நீங்கள் நினைக்கிற அந்த எண்ணங்களுக்கு இது இது என்ன பண்ணால் இந்த எண்ணம் போகும் அப்படிங்கிற சொல்யூஷன்ஸ் கூட இல்லாமல் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பிரச்சனை, யாரால் பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் எழுதிட்டு சொல்யூஷன்ஸை நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கனாலே அந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸை நம்ம அப்ரோச் பண்ணாலே ஓவர் திங்கிங்கை நம்மளால் ஈஸியாக குறைச்சிட முடியும். எல்லாமே வந்து சடனாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது, பட் போக போக இந்த ஓவர் திங்கிங்கை டெஃபினட்டாக நீங்கள் எழுதுறதுனால குறைக்க முடியும்.
லாஸ்ட் 3 வீடியோஸ்க்குமே நீங்கள் கொடுத்த இந்த ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ்னால நாங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கோம். டெஃபினட்டாக நாங்கள் உங்களை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டீ கடை பெஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.